அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் பணியிடங்களை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை வந்து பூர்த்தி செய்யறதுல ஒரு சில மாவட்டங்கள்ல எல்லா ப்ராசஸுமே கரெக்டான முறையில வந்து நடந்து முடிஞ்சு அந்த புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிராம உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி அவங்க வந்து தொடர்ந்து வந்து பணி புரிஞ்சிட்டு வராங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாச சம்பளம் கூட வந்து வாங்கிட்டாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை பயிற்சி கூட வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஆனா இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில தாலுகாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிராம உதவியாளர்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வந்து வழங்காம தற்காலிகமா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்துக்கிட்டு வரோம். அதாவது சில இடங்கள்ல அந்த கிராம உதவியாளர்கள் வந்து நியாயமான முறையில வந்து தேர்ந்தெடுக்கல, அந்த எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாயமான முறையில வந்து நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், தொண்டு நிறுவனங்கள், சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டங்கள் வந்து பண்றாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம், தர்ணா ஆர்ப்பாட்டம், இது எல்லாமே வந்து பண்றாங்க. சோ நியூஸ்ல வந்து நமக்கு வந்து வந்துகிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல வந்து நியாயமான முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சோ அவங்க எல்லாம் வந்து ஆர்டர் வாங்கி சரியான முறையில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எல்லாமே வந்து போயிட்டு இருக்காங்க, சேலரியும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை உள்ள இடங்கள்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த பணி நியமன ஆணைகள் வந்து வழங்கப்படல. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடுதலா ஒரு படி போய் சென்னை உயர்நீதிமன்றம் வரை போயிட்டு வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க. அதாவது முற்றிலும் இந்த பணி நியமனங்கள் வந்து நியாயமான முறையில வந்து தேர்ந்தெடுக்கல, இதை வந்து நீங்க ரத்து செஞ்சுட்டு புதுசா வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து கோர்ட்ல கேஸும் வந்து போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணி இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நியாயமான முறையில வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணி நியமன ஆணைகள் வந்து வழங்குவாங்க. இல்ல அப்படின்னா அதை வந்து ரத்து பண்ணிட்டு புதுசா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நம்முடைய சேனல்ல இந்த கிராம உதவியாளர்கள் அந்த காலி பணியிடங்கள் நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து லாஸ்ட்ல பணி நியமன ஆணை கொடுக்கறது வரைக்கும் பல விதமான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து நம்ம வீடியோக்கெல்லாம் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தோம். கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 பேர்கிட்ட வந்து நமக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க உங்க சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம், எந்த விதமான ஒரு பைசாவும் இல்லாம கிராம உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு மெரிட்லயே செலக்ட் ஆகி தற்போது வந்து நாங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம அந்த வீடியோ போடும்போதுல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. அதாவது நீங்க வந்து இதெல்லாம் வந்து பணம் கொடுத்தாதான் இந்த வேலை வந்து கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து வீடியோ போறதெல்லாம் வேஸ்ட், நீங்க சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து வந்தது. சோ அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாம தொடர்ந்து நம்ம வந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம். சோ நம்ம சேனலால கிட்டத்தட்ட ஒரு 7 பேராவது இந்த கிராம உதவியாளர்கள் வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போல ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து இந்த குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா வந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. சோ போட்டவர்கள் போட்டட்டும், தூட்டுவர்கள் தூட்டட்டும், நம்முடைய இலக்கு வந்து தெளிவாக இருந்தால் நம்ம வந்து அதை அடைவது வந்து நிச்சயமாக வந்து 100% வந்து நம்ம அதை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.